Satyabhama Institute of Science and Technology, Chennai. கர்நாடகாவில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அது சம்பந்தமான பதவியேற்பு விழா இன்று நடைபெற இருக்கிறது. இது குறித்து பல்வேறு தரப்பிலும் கலந்துரையாட தயாராக இருக்கிறார் செய்தியாளர் தமிழினியன். தமிழினியன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி மணிமாறன். அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு கர்நாடக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. இது எதிர்க்கட்சிகளின் 2024 நோக்கிய பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக திரு சித்தராமையாவும் துணை முதல்வராக டி கே சிவகுமாரும் இன்னும் சற்று நேரத்தில் 12:30 மணி அளவில் காந்திரவா விளையாட்டு மைதானத்தில் அவர்கள் விளையாட்டு அரங்கில் அவர்கள் பதவியேற்கவிருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து 8 அமைச்சர்களும் பதவியேற்கவிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியை இது உண்மையிலேயே புத்துணர்ச்சி பெற செய்து அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்திருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கின்றதா? எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதை தாண்டி முதல்வர் வேட்பாளர் துணை முதல்வர் இவர்களிடையே ஆன சுமூகமான உறவு முறை தொடருமா என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கின்றது. சமீப காலத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு தோல்விகளை சந்தித்தது. அதற்கு முக்கிய காரணமாக காங்கிரஸ் கட்சியே இருந்திருக்கின்றது. அவர்களின் தலைவர்களை சரிவர அவர்கள் கையாள தவறியது என்பது மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. ஆனால் கர்நாடகத்தை பொறுத்தவரை தலைவர்களை அவர்கள் மிக சரியாக கையாண்டார்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றதாக இருக்கின்றது. தேர்தல் களத்தில் டி கே சிவகுமார் சித்தராமையா இருவரும் இருந்தார்கள். இருவரும் முதல்வர் நாற்காலிக்காக அவர்கள் குறிவைத்தார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான். ஆனால் முதல்வர் நாற்காலியை குறிவைத்தால் கூட ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கிக் கொள்வது என்பதை அவர்கள் தவிர்த்திருந்தார்கள். ஒரு முதிர்ந்த அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு மெச்சூரிட்டி அவர்களிடம் காணப்பட்டது. தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றதையும் தொடர்ந்து அதிலும் இருவரும் ஒரு முதிர்ச்சியை அவர்கள் கடைபிடித்ததை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகின்றது. அவர்கள் பொதுவெளியில் பேசியது என்பது ஒரு நியாயமான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக பேசினார்கள். அவர்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். டி கே சிவகுமார் சித்தராமையா இருவரும் தாங்கள் செய்தவை தாங்கள் சாதித்தவை என்பதை எடுத்து வைத்தாலும் கூட மற்றவர்களை தாக்குவது தனிநபர் தாக்குவது விமர்சனம் போன்றவற்றை அவர்கள் தவிர்த்து வந்தார்கள். இப்பொழுது சுமூகமாக முதல்வர் துணை முதல்வர் என்ற பதவியை அவர்கள் ஏற்கவிருக்கின்றார்கள். இருவரும் இரு வித்தியாசமான மனிதர்களாக இருக்கின்றார்கள். இருவரும் முதல்வர் நாற்காலிக்கு தகுதியானவர்களாக இருந்தால் கூட இருவரும் மிக வித்தியாசமான மனிதர்கள். சித்தராமையா என்பவர் ஒரு மாஸ் லீடர், ஒட்டுமொத்த மக்களின் அபிமானத்தை விருப்பத்தை பெற்றிருக்கின்ற ஒரு லீடராக இருக்கின்றார். அவர் சார்ந்திருக்க சமுதாயத்தை தாண்டி ஒட்டுமொத்த கர்நாடகத்தில் உள்ள மக்களின் ஒரு விருப்பத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக சித்தராமையா இருக்கின்றார். அனைத்து பகுதி மக்கள், அதாவது கர்நாடகத்தில் வித்தியாசமான பல்வேறு பகுதிகள் இருக்கின்றது, அனைத்து பகுதி மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக சித்தராமையா இருக்கின்றார். டி கே சிவகுமார் பெரும்பான்மை சமுதாயமான இரு சமுதாயங்களில் ஒன்றான ஒக்கலிக சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சமுதாய வாக்குகள் சமுதாயத்தின் ஆதரவு தொடர்ச்சியாக பெற்ற தலைவராக இருக்கின்றார். கட்டமைப்பு ஏற்படுத்தக்கூடிய, அதாவது கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலமான தலைவராக அவர் திகழ்ந்தார். கட்சி கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு பெரும் பணம் செலவாகின்றது. சமீப காலங்களில் கட்டமைப்பு இருக்கின்ற கட்சிகளால் மட்டும்தான் வாக்கு அறுவடை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைமை மாறி இருக்கின்ற பொழுது டி கே சிவகுமாரின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஒரு மாஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கின்றது, மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி கேடர் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், தொண்டர் பலம் கொண்ட கட்சியாக இருக்கின்றது. தொண்டர் பலம் பெரிதும் இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியால் தேர்தலில் வாக்குகளை பெற முடியுமா, தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது டி கே சிவகுமாரின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தற்போது அவர்கள் முதல்வர் துணை முதல்வர் என்று அவர்கள் பதவியேற்கவிருக்கின்றார்கள். இது அனைவரும் ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சமீபத்திய காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருக்குமா என்பதெல்லாம் நாம் பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கின்றோம். நம்மோடு இந்த கலந்துரையாடலில் விருந்தினர்களாக இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்களும் பத்திரிகையாளர் கிரீஷ்மா குத்தார் இருவரும் இணைவிருக்கின்றார்கள். திரு ரவி, அடிப்படையில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறீங்களா இன்னும் சற்று நேரத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள்? காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நல்ல நிகழ்ச்சி, அதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஸோ எப்போதுமே சொல்லுவார், காங்கிரஸ் என்பது இருக்க வேண்டும் இந்தியாவில் அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அந்த வகையில் காங்கிரஸ் வந்து உயிர் பெற்று இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐசியூலேருந்து ஐஎம்சிங்யூக்கு வந்திருக்காங்கிற ஒரு நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது.
ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே சுபமா இருந்தது. ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்ளவில்லை, யாரையும் யாரும் பழிக்கவில்லை அப்படிங்கறதெல்லாம் உண்மையான ஒரு தகவல் அல்ல. இருந்தாலும் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. நீங்க ஐசியூல இருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டு இருக்குன்றீங்க, அப்போ ஐசியூல இருக்க கட்சி கிட்ட பிஜேபி தோத்துருக்கு வென்றிருந்தால் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்கம்பன்சியை மீறி ஒரு கட்சி வந்திருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நடக்காட்டி ஜேடிஎஸ் வந்து இல்லாம போனது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடந்ததில் மகிழ்ச்சி தான். சரி, இல்ல ஒரு முதிர்ச்சியோட தான் இருவரும் கையாண்டதை நீங்க தொடர்ச்சியா பாக்கலையா? அதாவது டி கே சிவகுமார், சித்தராமையா இருவரும் அவர்களுக்கு முதல்வர் நாற்காலி என்பது அவர் அதை சிவகுமார் அவர்கள் சொல்லும் பொழுதும் சொல்லியிருந்தார், அதுதான் என்னோட அஸ்பிரேஷன். முதல்வர் நாற்காலி என்பது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, எண்ணம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்காக மற்றவரை குறை சொல்வது, விமர்சனம் செய்வது, தனிநபர் தாக்குதல் ஈடுபடுவது, அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஹிமாச்சல் பிரதேசம் சிவகுமாரோட மகள் பேட்டி கொடுத்திருந்தார். சமீபத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாநிலங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இமாச்சல பிரதேசம் என்ன நடந்தது, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்கிறத பாருங்க. நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகளோட கூட்டணி அமைத்து பிஜேபி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் இன்னமும் தனக்குள்ளேயே கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இருப்பது என்னங்கிறத சரி பார்த்துக்கணுங்கிறத யதார்த்தமா சொல்லுவோம். ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 34 தொகுதிகளில் 10,000 வாக்குகளுக்கு குறைவாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இல்ல கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு குறைவாக அதிகமாக 5,000 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி பெற்றிருக்குங்கிற அந்த உண்மையை நம்ம மனதில் வச்சுப்போம். சுருக்கமாக சொன்னால் 150,000 வாக்குகள் தான் பிஜேபி கிட்ட இருந்து 30 சீட்டையும் காங்கிரஸுக்கு 30 சீட்டை கொடுத்தது அப்படிங்கிற அந்த நிதர்சனத்துக்குள்ள நம்ம வருவோம். இது வந்து ஏதோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதான்னு கேட்டால் கர்நாடகா காங்கிரஸுடைய கோட்டை, அங்கே ஆட்சிக்கு அது வரலைனா தான் அது வருத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்க வேண்டும். அதனால அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இந்திரா காந்தி அவர்களுடைய எமர்ஜென்சியை இந்தியாவே எதிர்த்த பொழுது அவருக்கு ஒரு வாழ்வு கொடுத்த அப்படிங்கிற அந்த அடிப்படையில இருந்து நம்ம கர்நாடகாவை பார்க்க முடியும். ஆனால் ஏன் வந்து ஒரு கர்நாடகாவில் காங்கிரஸுடைய கோட்டைக்குள்ள பிஜேபி உள்ள பூந்து தன்னுடைய வேலைகளை தெளிவாக செய்ய முடிகிறது வாக்கு வாங்கும் விதத்தில் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இன்னும் ஏன் கர்நாடகா 6 கூறுகளாக பிரிந்து ஒரு ஒரு நீங்க சொல்ற அந்த தமிழ்நாட்டுக்கு சொல்ற இந்தியாவுக்கு சொல்ற அந்த ஒன்றியம்ங்கிறது கர்நாடகாவுக்கு தான் எங்கேயோ பொருந்து போங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஒரு பக்கம் கோஸ்டல் கர்நாடகா, ஒரு பக்கம் ஹைதராபாத் கர்நாடகா, மும்பை கர்நாடகாங்கிற மாதிரி அது ஒரு ஒன்றியமாக இருப்பதை ஏன் காங்கிரஸ் இன்னும் தடுக்கவில்லை அப்படிங்கறத பாக்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.